ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது இட்லி அரிசி இல்லாமல் இட்லியும் தோசையும் வந்து எப்படி செய்யலான்றது தான் ரெசிபி பார்க்க போகிறோம் இட்லி அரிசி இல்லாமல் வந்து நம்ம மில்லட்ஸில் வந்து எந்த மில்லட்டை யூஸ் பண்ணால் இட்லி தோசை நல்லா வரும்ன்றது வந்து நான் நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன் நிறைய தடவை அதில் வந்து ரொம்ப நல்லா வந்த ஒரு ரெசிபி வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய மில்லெட்ஸ்லாம் ட்ரை பண்ணுவேன் பட் இந்த ரெசிபி வந்து இட்லிக்கு வந்து நல்லா வரும் ஸோ இப்போ நான் வந்து இது என்னென்னா கம்பு வெறுமன கம்பு உளுந்து இது ரெண்டையுமே எந்த மில்லட் கூடலையுமே நம்ம வந்து உளுந்து சேர்த்தா தோசை எப்போதுமே நல்லா வரும் ஸோ இட்லிக்கு தான் நம்ம வந்து எதுன்னு பார்க்கணும் ஸோ இப்போ வந்து நான் மில்ல இது கம்பில் வந்து ரெண்டு கப்பு கம்பு அரை கப்பு உளுந்து எடுத்திருக்கேன் சோளம் அதாவது சோள இட்லி தான் நான் செய்யப்போகிறேன் ரெண்டு கப்பு சோளம் அரைக்கப்பு உளுந்து அதே மாதிரி அரைக்கப்பு இந்த ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் நான் ஸோ ரெண்டு கப்புக்கு வந்து நம்ம அரைக்கப்பு உளுந்து போடணும் நார்மலாக இட்லிக்கு உள்ள ரேஷியோ தான் ஆனால் எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம குஷ்பு இட்லிக்கு போடுவோம்ல அது ஜவ்வரிசி அதை வந்து நான் வந்து சோள இட்லிக்கு எடுத்திருக்கேன் ஸோ இதெல்லாமே களைஞ்சி நல்லா ஊற வச்சுட்டு அதை நம்ம வந்து அரைச்சி இட்லி செய்ய வேண்டியதுதான் நான் வந்து சோளா இட்லி வந்து இட்லி அரிசி இல்லாமல் செஞ்சு பார்த்தப்போ அதோடய டேஸ்ட்டு வாசனை எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால தான் அந்த ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் டயட்டில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இல்லை வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து தாராளமாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் ஆனால் மில்லட்ஸ் வந்து யூஸ் பண்ண முன்னாடி நீங்கள் எப்போதுமே டாக்டர்கிட்ட வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா சா ஒரு சில மில்லட்ஸ் ஒரு சில பேருக்கு அலர்ஜியை வந்து க்ரியேட் பண்ணும் எனக்கு வந்து எங்களுக்கு வந்து எல்லா மில்லட்ஸ்மே ஒத்து போகும் அதனால வந்து நான் எல்லாத்துலயுமே புதுசு புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்பேன் ஸோ நீங்க வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து அலர்ஜி புதுசாக ட்ரை பண்றவங்க வந்து நீங்க டாக்டரை கேட்டுட்டு யூஸ் பண்ணுங்க இப்போ வந்து நான் எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி புளிக்க வச்சுக்க போகிறேன் தோசைக்கு வந்து நம்ம முழுசாக அரைக்கணும்னு இல்லை அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நைஸாக அரைக்கணும்னு இல்லை ஓரளவுக்கு வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் அரைச்சா போதும் நல்லா கிறிஸ்பியாக வரும் தோசை இது வந்து இட்லி மாவும் எல்லாம் புளிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம வந்து இட்லி செய்யலாம் இது இது கம்பு தோசை வந்து ரெசிபி போட்டிருக்கேன் இட்லியும் வந்து இட்லி அரிசி சேர்த்து பண்ணுறது அந்த டெக்ஸ்சருக்கு வந்து இட்லி சே அரிசி சேர்த்தா நல்லா வரும் பட் ஆனால் இப்போ சோளம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிசு பிசுப்பு தன்மை இருக்காது அதனால வந்து நமக்கு இட்லி வந்து இட்லி அரிசி சேர்க்காமே நல்லா வருது மில்லட்ஸில் வந்து இட்லி வேக வைக்கும் போது இருபது நிமிஷமாவது நல்லா வேகணும் அப்போ தான் ஏன்னா அது நல்லா ஃபைய நாச்சத்துகள் நிறையா இருக்கனால நல்லா குக் ஆகணும் ஸோ இப்போ நல்லா வெந்துருச்சு அதே மாதிரி இட்லி வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு தண்ணியில் கையை தொட்டு தொட்டுட்டு இமீடியட்டாக இட்லி மேலே வச்சிங்கன்னா அமுங்காமல் நல்லா வந்திருக்கும் அதுதான் இட்லி வெந்ததை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ நம்ம குத்தி ட்ரை பண்ணுறதோட இது வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் சூடு தாங்குறவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ அடுத்து வந்து கம்பு தோசை வந்து நம்ம ஊற்றலாம் கம்பு தோசை வந்து ரொம்ப வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக மில்லட்ஸ் எல்லாமே ரொம்ப வாசனையாக இருக்கும் நம்ம அந்த அரைச்சி நல்லா புளிச்சோனே பார்த்திங்கன்னா ஒரு அந்த வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த ரெண்டு ரெசிப்பியுமே வந்து சூப்பரான ரெசிபி அதுலேயும் வந்து இட்லி வந்து எனக்கு நல்லாவே சாஃப்டாக வந்துருந்துச்சு ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக வந்து க ஜவரிசி சேர்க்காம கூட ட்ரை பண்ணலாம் பட் ஆனால் நான் இந்த தடவை ஜவரிசி சேர்த்து ட்ரை பண்ணேன் ஏன்னா வந்து பிசு பிசு தன்மை இருக்காதுன்றதுக்காக நான் வந்து ஜவரிசி இல்லாமல் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் பட் ஜவரிசியோட ட்ரை பண்ணுங்கள் நல்லா பொங்கி சாஃப்டாக புஸ் புஷுன்னு வரும் இட்லி ஸோ இட்லி அரிசி இல்லாமல் நிறைய பேர் வந்து இப்போ இட்லி அரிசியை வந்து எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்க ஸோ அந்த மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு வந்து இந்த ரெசிபி வந்து நல்ல ஒரு டயட்டை நமக்கு தோசையில் கூட எண்ணெயே ஊற்றாமல் நம்ம வந்து ஒரு தோசை அதில் ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்டோம்னா கம்ப்ளீட் டயட்டை ஒரு நல்ல சாம்பார் வச்சு அதை தாளிக்காமல் வந்து சாப்பிட்டா நம்ம ஊர்லே நம்ம ஊர் ஃபுட்டிலே வந்து டயட்டான ஃபுட்டையும் வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அதே சமயம் வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும் அந்த ரெசிபி ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி கம்பு தோசை சோலை இட்லி சாம்பார் சட்னி நல்ல ஹெல்தியான ரெசிபி இது ட்ரை பண்ணிவிட்டு எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சானு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறைய மில்லட்ஸ் ரெசிபி போட்டிருக்கேன் நான் ஐ பட்டனில் ஆட் பண்ணுறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் பாத்துக்கிறியா? ஏன் நான் அவனை தூங்க வைக்கப் போறேன். நோ, வளர்றானே கொஞ்ச நேரம். நோ 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 டைம் ஆயிடுச்சு. ப்ளீஸ் சீரியஸ்லி. அவன் தூக்கி காட்டு. எப்படி தூக்கி தந்தாங்க இருந்தே. சக்கரமிக்கிறேன்.

ஈகன் ஸ்கூலில் வெட்டரன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணாங்க அந்த டே அப்போ குழந்தைங்க வந்து எங்கள் ஸ்கூலில் என்னென்ன பண்ணுறாங்கன்றது தான் இந்த ஃபங்க்ஷன் அதை அவங்க மியூசிக் டீச்சர் வந்து தேர்ட் கிரேட் ஃபோர்த் கிரேட் ரெண்டு கிரேடுக்குமே நல்ல பாட்டு இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களெல்லாம் வர சொல்லி செலிப்ரேட் பண்ணுவாங்க இந்த தடவை கோவிட்னால தேர்ட் கிரேட் தனியாக ஃபோர்த் கிரேட் தனியாக டைமிங்ஸ் கொடுத்து வர சொல்லியிருந்தாங்க இல்லைன்னா எல்லாேருமே வர சொல்லி அவங்க ஜிம் அது அங்கே வந்து குழந்தைங்கள வந்து பாட்டு பாடி அந்த மாதிரி அவங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து செலிப்ரேட் பண்ணி காட்டுவாங்க தான் பார்க்க போறோம் இப்ப நம்ம